கோயிலா அடிமை உமக்கே ஆளாய் மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூள தீ அடியார் தங்களாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால் வாழ இங்கிரு கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பியாட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர் விற்று கொள்வீர் ஒற்றியல்லேன் விரும்பியாட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கினீர் எற்று கடிகள் எண்கண் கொண்டீர் நீரே படிப்பட்டீர் மற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே வாழ்ந்து கல்லூர் பேரு மணம் வேண்டா கழுமணம் கல்லூர் பேரு மணம் வேண்டா கழுமணம் பல்லூர் பேரு மணம் பாட்டு மெய்யாய்த்தில கல்லூர் பேரு மணம் வேண்டா கழுமணம்
பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய்த்தில சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் பிள்ளையிலே அதுக்கு ஒரு பெரிய துப்பது கொடுத்தாங்க. சரி, இது கேட்டோம்.
மங்களம் அதாவது அது எப்படின்னா சமயங்கிட்ட கேட்டாதான் சைவ சமயத்தை சார்ந்தவன், அது கேட்டுக்காதவன் பிறவி செய்வன். சைவத்தை நான் மூணா பிரிச்சிருக்கேன், உணவு செய்வர், உண்மை செய்வர், பிறவி செய்வர். பிறவி செய்வர் கொளுத்தி விட்டு ஏதோ என்னுடைய நான் வந்து ரொம்ப படிக்கிறேன், நான் ஒன்பதாவது தாங்க படிச்சேன், இறை முடிச்சதுனால அந்த ஞானம் கிடைக்கல. அதுதானே முக்கியம், என்ன ஒன்பதாவது தான் நான் படிச்சது, பள்ளிக்கூடத்தில் படிச்சது. எனக்கு சிவபூஜையை சொல்லி கொடுத்தாங்க, சம்ஸ்கிருதத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து எப்படின்னா முத மனப்பாடம் பண்ணி கேட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் தை மாதம் பிறந்த உடனே நல்ல நாள் பார்த்து நான் சொல்கிற ஒடி எழுதி அப்படின்னாங்க. நானும் அந்த வீட்டுக்காரனும் அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. நான் சிவபூஜை எடுத்து வச்சுருந்தேன், எனக்கு கல்யாணம் பண்ணும்போதே சிவதெய்வத்தை எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. இதில் அது மாதிரி போட்டுக்கணும், கல்யாணமும் சிவதெய்வத்தையும் விசேட தீட்சையும் போட்டுக்கணும். ஏன்னா விசேட தீட்சை கேட்டுக்கிட்டவங்க தான் ஆகமங்கள் வேதங்கள் படிக்க முடியும். இந்த அனுஷ்டானம் கேட்டுக்கொள்வது தான் வேதாகம பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்குவாங்க. இது பார்த்து அந்த மாதிரி விசேட தீட்சை கேட்டால் தான் ஆகமங்கள் படிக்கணும். அது அடுத்த கிரேடு. அதை வந்து எங்கள் தாத்தாவுக்கு சின்ன பிள்ளை, பாட்டியும் சின்ன பிள்ளை, ரெண்டு பேருமே சமையாத வயசு. அந்த வயசில் எங்கள் தாத்தாவுக்கு பட்டத்தை கட்டி வச்சு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் தான் ஆகமம் படிக்காங்க, ஆகமம் படித்து முடித்தாங்க. அப்புறம் பட்டத்துக்கு வந்தாங்க. என்னுடைய தகப்பனாருக்கு 60 வயசு, 59 பள்ளிகையில் நீ கட்டாயப்படுத்தி கேட்டுக்க சொன்னாங்க. அவங்களுக்கு 60 வயசு வரும்போது நாங்கள் அபிஷேகம் பண்ணணும். அவங்க வந்து மலர் சமய தீட்டே, விஷய தீட்டே, நிர்வாண தீட்டே, ஆச்சாரிய விஷயம் எல்லாம் ஆனவங்க நாங்கள் அபிஷேகம் பண்ண முடியாது. எப்படி சாதாரண சமய தீட்டை பெற்றவங்க சிவன் கோயிலில் பூஜை பண்ண முடியாதோ அது மாதிரி எங்கள் தகப்பனார் சிவனுக்கு சமமாக தானே. ஆச்சாரியரானா அவர் சர்வ ஆகமத்தில் உள்ளது எல்லாமே செய்யலாம்னு ஒரு விதி. அது மாதிரி இல்லை, ஆச்சாரிய விஷயம் கேட்டவங்க தீட்டை சொல்லிக் கொடுக்கவும் முடியும், கும்பாபிஷேகம் பிரதிஷ்டையும். விசேட தீட்டை கேட்டு கொடுக்கறது எல்லாரும் இப்போ கோயில் இருக்கணும். இப்போ நம்ம பையன்லாம் இந்த கோயிலில் சிவகோயிலில் பூஜை பண்ணுறேன், விசேட தீட்டையோட சொல்லி நிர்வாண தீட்டையும் ஆச்சாரிய விஷயம் வேணாதேன். எப்படி பிஏ முடிச்சுட்டு பிஎட் முடிக்கணும், அப்புறம் எம்என் முடிக்கணும்னு இருக்கு, அதுக்கப்புறம் காலேஜில் வாத்தியாரம் பண்ணணும், எம்பிஎல் பண்ணணும், பிஎஸ்சி பண்ணணும், அந்த கிரேட். மற்ற எல்லாருக்கும் எல்லா மதத்திலேயுமே ஒரே தீட்டை, ஐயனத்துக்கு ஐயங்கரன் எவன எடுத்தாலும் சரி, சைவத்தில் தான் சமய தீட்டை அது வந்து சரி. சரி சரி, விசேட தீட்டை சரி, யோகம் வந்து நிர்வாண தீட்டை, ஆச்சாரியர் வந்து அது தனி, அது ஆராய்ச்சி படிக்கும் தீட்சை முடிந்தேன். சமய விஷயம் நிர்வாணம், ஆச்சாரிய விஷயங்கிறது குருவாக இருக்கிறதுக்காக உள்ள லட்சணம். அந்த மாதிரி 1100 வருஷத்துக்கு முன்னாடி அச்சாவிங்க அந்த ஏழை பார்த்து எழுதுங்க, ஏழை பார்த்து எழுதினா அதான் இந்த மடத்துடைய சொத்தாக வந்தது. அவர் பல ஆகமங்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு நம்ம மடத்துக்கு இப்படி இருந்தால் போதும்னு ஒரு பெரிய ஒரு வடிவமைக்கிறார். அதுக்கு பேர் சகலாகம சார சங்கரம். அந்த சகலாகம சார சங்கரத்தை நம்ம நிரம்ப அடிக்க செஞ்சாங்க. அப்புறம் அதில் என்ன இதில் இன்னும் படிச்சுட்டேன், இது வந்து சிவாகம சேகரம், சத்தியஞானம் கல்வி சிறந்த போலி வல்ல ஒரு பல சிவசேகரங்களுக்கு சென்று வழிபாடு செய்து அங்குள்ள ஆகமச்சுவடிகளை பார்த்து எழுதி கொண்டு படித்து சிவா சகலாகம பண்டிதனர். இவர் தான் முத சகலாகம சேகர். அப்புறம் மெய்ய நேரத்தை மாணவர் அருணந்தி சிவன் சகலாகம் சகலாகம பண்டிதர். அதுக்கு முன்னாடியே பல ஆகங்கள் பட்டா அதனால சகலாகம் தன்மை பரிபக்குவம் இந்த விதமே தீட்சை கட்டுக்கிற பக்குவம் பக்குவம். அதுதான் இது தீட்சை கட்டுக்கு முறை எப்படின்னா 7 வயசுல சமய தீட்டை, அதுலேருந்து 12 வருஷம் கழிச்சு விசேட தீட்டை 7, 12, 19 19, 20, 22, 31, 33 நிர்வாணம். இது ஒவ்வொரு தீட்டைக்குள்ள வயசுக்கு அந்த கோயிலில் 12 வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணாரு. அது மாதிரி 12 வருஷத்துக்காக ஒரு தீட்சை. அந்த மடங்கள் எப்படின்னா பெரிய சன்னிதானம் முடியாமல் போயிடுச்சு, என்ன மாதிரி ஆகி போயிருமோனா அடுத்த இந்த சீட்டியை உடனே சொல்லி அடுத்த படத்துக்கு தயார் பண்ணிடுவாங்க. அதுக்கு காலக்கெடு இல்லை, இல்லை சாதாரண உள்ளவர்களுக்கு காலக்கெடு உண்டு. சகலாம சார் இருக்கிறேன்,
அப்ப அத சொல்ல நான்கு வருணத்தாரும் ஆண் பெண் இருவாளரும் சிவகீதையை கேட்கலாம்னு ஆகம சொல்லுதுன்ற முத முத அனுப்பிச்சு. பிராமணன் பிராமணனுக்கு சொல்லிடுவேன், ஐயங்கார் ஐயங்களுக்கு ஐயங்கார் ஐயங்காருக்கு தான் சொல்லிவிட்டேன். சிவாச்சாரியர் நம்ம கிட்ட நம்ம பயப்படுத்தது போதும் தான். அப்பாவே குருவா இருந்து மாதிரிலாம் சொல்லி கொடுத்தா பிராக்டிக்கலா பூஜை வந்துடுவாங்க. அந்த தகுதியை பண்ணாந்துருவாரு. ஆனால் அவன் கும்பாபிஷேகத்துல கலந்துருவார். ஆச்சாரிய விஷயம் பண்ணினால்தான் கும்பாபிஷேகத்துல ஹோமம் செய்ய வைக்கணும். தீட்டையும் பிரதிஷ்டையும் செய்ததுக்கு ஆச்சாரிய விஷயம் பத்திட்டு மட்டும்தான் செய்ய முடியும். அதான் நம்ம சட்டம் சொல்லுது. இப்ப எல்லாரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்றாங்க, முடியவே முடியாதுங்க. அது சட்டம் இடமே உண்டு. அதாவது ஆதியில சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து நான்கு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அவங்க நாலு பேர் அஞ்சு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த அஞ்சு பேர் தான் ஈசான தற்புருஷன் அகோரம் வாங்குறது சத்தியம் இல்லாது. இந்த அஞ்சு முகத்தில் தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் சிவன் கோயிலில் பூஜை செய்வதற்கு அறிதல். மட்டும் இல்ல, நானே ஒரு சிவன் கோயிலில் இருக்கேன், சிவாச்சாரியாக இருக்கேன், சிவ பூஜை பண்றேன்னா நான் அடுத்த கோயிலில் போய் அந்த பூஜையை நான் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அது அதன் பரம்பரை வழக்கம். இது ஏன் பரம்பரை வழக்கம்? அங்க ஒன்னா வேற வழியா நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய அந்த ஸ்தானிக குருக்கள் தான் அவருக்கு இதை விபூதி கொடுக்கணும். ஏன்னா அவன் இறைவனுடைய பிரதிநிதியான கோயில். அவன் தான் ராஜா. இப்ப என்ன பண்ணாரு, எல்லாரும் தீட்சை பெறலாம் சொல்லிட்டேன். நிர்வாண தீட்சை ஆச்சாரிய கேட்டுட்டோடனே அவர் குருவிட்டே சொல்லார், இந்த மாதிரி மற்ற வகுப்பாளர் கேட்டாலும் நான் சொல்லி கொடுக்குறேன். குருவிட்ட உத்தரவு உங்களுக்கு தீட்சைகள் கொடுக்கறது இறைவனை வேண்டிக்க, நான் உங்களுக்கு தீட்சை செய்யறது காலையிலயும் மாலையிலயும் சொல்லி கொடுத்துருவாங்க. நான் நல்லா படிச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டேன்னா சரி போ அப்படின்னு. அப்போ சாப்பாடு போட்டு தங்க வச்சு இப்ப வருஷ வருஷம் இல்ல, வருஷத்துக்கு ஒருத்தா சிவராத்திரி அன்னைக்கு மட்டுமே தான் சொல்லி கொடுக்குறேன். இதை ஒரு தொழில் அந்த காலத்துல ஆரம்பத்துல வச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க படிக்கணும், பாடம் பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு வாரம் படிக்காத ஒன்றாலும் அவங்களுடைய கருத்து பூரா ஒரு வாரத்துக்கு பாடம் பண்ணிடுறாங்க. மனப்பாடம் பண்ணி கேட்டுக்கிட்டு படிச்சு முடிச்சு வீட்டில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அப்புறம் போயிட்டு அப்புறம் மறுபடியும் ஏதாவது விசேஷம்னா சிறிவாங்கியத்தில் கோயில் திருவிழாக்கள்லாம் நடக்கும். மடத்திலேங்கிறது ஒரு விழாக்கணும் கிடையாது. எல்லோருக்கும் தீட்டை காலை மாதிரி பயிற்சி கொடுத்துருந்தார்கள். தீட்டை பெற்று சிவனை ஆதரித்தார்கள். எல்லோரும் சிவ தீட்டை பெற்று சிவனடியார்களாகி மோட்சம் என்னும் வீடு பேர் அடைய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார்கள் விரும்பினார்கள். அதற்காக மற்ற மாம்சம் பொறுப்புவரையும் புறந்தள்ளவில்லை என்றாலும் மாம்சம் புசிப்பதை விட சொல்லுவார்கள். சிவபெருமான் வந்து ஜாதி மதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் விண்ணியன வெளிநாட்டுக்காரன் அப்படிங்கிற எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி தான் அவர். அது பிராமணிகள் சொல்லுவாங்க, வேதத்தை மற்ற சாதித்தார படிக்கப்படாத நம்ம சைவ திராவிட சைவன படிச்சிருக்கிறேன். சைவனா அப்புறம் அத்தனை பேருக்கு சைவ திராவிட படிக்கணும். அது ஒண்ணு படிச்சிட்டோம்னு சொன்னா அந்த படிக்காத இந்த படிக்காத அது இதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம எவ்வளோ ஒழுக்கமாக வாழணுமோ அது பூரா சைவ வினாவோட நான் படித்தது சைவ வினாவோட அதை கேட்டுக்கிட்டவங்க கூட இனிமேல் நம்ம தீட்சை பெறாமல் இருக்கக்கூடாதுங்கிறதே அதை வலியுறுத்தியிருக்கேன். அதுல மட்டும் இல்லை, அவர் ஒரு அனுஷ்டான விதியும் போட்டுட்டாரு. அனுஷ்டான விதியில் மாம்சம் பிசிப்பவருக்கு இப்போ மாம்சம் பிசிப்பவர் சொல்லிக் கொடுத்தாருல்ல, அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு அதுல இலக்கணம் இருக்கு. பிரணவமின்றி பீஜாட்சரமின்றி நகராஜி பஞ்சாட்சரம் ஓதுவதற்கு உரிய சிகாராஜி பஞ்சாட்சரமும் இது அவருக்கு உரியது அல்ல. கண்டிச்சே இருக்கு. நீங்க வாங்கி வச்சுக்கீங்க எல்லா அனுஷ்டானம் பண்ணுறது விக்கிரகம். இது நீங்க செய்ய வேண்டிய முறை. அதுக்கு முன்னாடி இதை பாடம் கல்லூர் பேரு மரணம் வேண்டா கழுமணம் கல்லூர் பேரு மரணம் வேண்டா கழுமணம் பல்லூர் பேரு மரணம் பாட்டு மெய்யாய்த்தீல